எப்படி இருக்கீங்க எல்லாரும் சோ இன்னியோட வீடியோல வந்து நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான் பார்க்க போறீங்க நிறைய பேர் என்கிட்ட weight loss பத்தி கேட்டிருந்தீங்க என்ன டைட் ஃபாலோ பண்றீங்கன்றெல்லாம் சோ எதுக்காக நான் weight loss பண்றேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க சோ இன்னைக்கு வந்து எப்படி weight loss பண்ண சோ என்னெல்லாம் சாப்பிட்டு என்னெல்லாம் பண்ணி நான் இப்போ weight loss பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஹெல்த்தை வந்து பேலன்ஸ்டா மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத வந்து நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க போன வீடியோல பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து கெஸ்டேஷன் டயபெட்டிஸ் இருந்தது அதாவது நான் பிரெக்னண்டா இருக்கிறப்போ டயபெட்டிஸ் வந்துட்டு அது பிரெக்னன்சிக்கு அப்புறமும் அப்படியே கண்டினியூ ஆச்சு டைப் டூவா கன்வெர்ட் ஆச்சு ஸோ அது எவ்வளோ சிவியரா இருந்தது ரீசெண்டா எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்படிங்கறத நீங்க போன வீடியோல ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க ஸோ பார்த்தவங்களில் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வாட்ஸ்அப்பில் எல்லாம் மெசேஜ் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நிறைய பேர் சொல்யூஷன் எல்லாம் சொன்னீங்க ஸோ அதெல்லாமே நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஒவ்வொன்றா நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு அதுவும் நான் அப்டேட் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நான் வந்து இப்போ எப்படி என்னோட டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது என்னோட பிளட் சுகர் கவுண்ட்டை எப்படி கம்மி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத பார்க்க போறீங்க மெயினா வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் அண்ட் நம்ம பண்ற ஒர்க் அவுட் ஸோ எப்பவுமே வந்து போர்ஷன் கண்ட்ரோல் இருக்கும் போர்ஷன் கண்ட்ரோல்னா எது எவ்வளோ சாப்பிடணுங்கிறத நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம இந்த பிளட் சுகர் கவுண்ட்டை ஈஸியாக கீழே கொண்டு வந்துடலாம் ஸோ அது நான் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அண்ட் இப்போ வந்து அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கீட்டோ ஃபாலோ பண்ணுங்க பாலியோ ஃபாலோ பண்ணுங்க அதெல்லாம் வந்து நல்லா கேட்கும் சொல்லியிருந்தாங்க பட் அதெல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டயட்ல எல்லாம் வந்து நிறைய நான்வெஜ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பட் நாங்க வந்து எக் மட்டும் தான் சாப்பிடுவோம் மற்ற நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டோங்கிறதுனாலே அந்த டயட் எதுவுமே எனக்கு செட் ஆகல ரொம்ப வீக்னஸ் ஃபீல் ஆயிட்டு இருந்தது அதனால அந்த டயட் எல்லாமே விட வேண்டியதா போச்சு லைஃப் லாங் வந்து நம்ம ஒரு டயட்ல இருக்க முடியாது நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடாம ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கிறது எனக்கு பர்சனலி ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு மாதிரி டிப்ரெஷன் மாதிரி ஆயிட்டு இருந்தது ஸோ அதனால நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு பிடிச்சது எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து அதுக்காகவே நான் கொஞ்சம் ஹை கார்ப்ஸ் இருக்கிற கொஞ்சம் லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்படி இருந்தும் வந்து எப்படி கண்ட்ரோல்டா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டெஸ்ட் எடுத்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோல அண்ட் இந்த டயட் வந்து பிளட் சுகர் இருக்கிறவங்க தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது யாராச்சும் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்றீங்க ஆர் ஹெல்தி லிவிங் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டயட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ ரொம்ப டிலே பண்ணாம இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடயே நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க எல்லா நாளுமே காலையில் எந்திரிக்கும் போது பாசிட்டிவ் தாட்ஸோடு எந்திரிச்சு பாருங்க நாம் எல்லா மனுஷங்க தாங்க எல்லார் மனசுக்குள்ளேயும் கோவோ வைராகியோ அதே மாதிரி வெறித்தனம் எல்லாமே இருக்கும் ஆனால் காலையில் எந்திரிக்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நல்லா பாசிட்டிவான மைண்டோட நீங்கள் எந்திரிச்சு பாருங்கள் அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் பாசிட்டிவிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் என்ன டயட் பண்ண நினச்சாலும் இல்லாட்டி நீங்கள் லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங்கோட அதை அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அதை சாதிப்பீங்க எனக்கு எப்படின்னா காலையில் எந்திரிச்சு குட்டீஸ்க்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி குளித்து விளக்கு வச்சதுக்கப்புறம் தான் வந்து என்னோட டே ஆரம்பிக்கும் மனசுக்குள்ள எந்த கஷ்டமோ பாரமோ இருந்தாலும் இந்த டைமில் நான் கடவுள் முன்னாடி இறக்கி வைப்பேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற வ்ளாக்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன் காலையில் எந்திரிச்சு நான் டீ காஃபியெல்லாம் குடிக்க மாட்டேன் ஆப்பிள் சைடர் ட்ரிங்க் தான் குடிப்பேன் அதுக்காக ஒரு கிளாஸில் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சைடர் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது நல்ல ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இல்லை நார்மல் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்கெல்லாம் இந்த ட்ரிங்க் குடித்தா அவ்வளோ நல்லது ஆப்பிள் சைடர் வினிகருக்கு வந்து நிறைய இந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது 2 மாதம் கண்டினியூஸாக டெய்லி காலையில் எழுந்திரிச்சு எம்டி ஸ்டமக்கில் இந்த ட்ரிங்க் குடிப்பேன் அதுக்கப்புறம் 1 மாதம் கேப் விடுவேன் அதுக்கப்புறம் மறுபடியும் 2 மாதம் ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு
ஆப்பிள் சைடர் ட்ரிங்க் குடித்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் கூட குடிக்கிறதுக்கு ஒரு டீ பண்ண போகிறேன். இது என்ன டீனா முருங்கையில் இருக்குல்ல, ஸோ அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம இப்போ டீ பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுக்குள்ளே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி முருங்கையில் ஆட் பண்ணியிருக்கேன் ட்ரை ஆனது. அதுக்குள்ளே ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இவ்வளோதான். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. இதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கட்டும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கூட இந்த ஸ்ட்ராங்கான டீயை நம்ம குடிச்சுக்கலாம். இந்த டீ வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கையெல்லாம் வாங்கி வீட்லேயே காய வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து இந்த டீ அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினா ஒரு பெரிய பேக் மாதிரி கிடச்சிது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு 4 மாதத்துக்காச்சும் வரும், டெய்லி நம்ம குடித்தா கூட. ஸோ இது ரொம்ப வேர்த்தாக இருக்குது, நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்குது. ஸோ இந்த டீ தான் நான் வந்து டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட குடிப்பேன். இவங்களுக்கு குட்டீஸ்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த வெஜிடபிள் வெர்மிசிலி உப்புமா தான் பண்ணேன், கூட தொட்டுக்கிறதுக்கு சட்னியும். ஆனால் நான் வந்து இந்த சாலட் தான் சாப்பிட போகிறேன். இந்த சாலட்டில் என்னென்ன இருக்குன்னா கொஞ்சம் ஐஸ்பர்க் லெட்யூஸ், அப்புறம் ஒரு 1/4 வாசி குக்கும்பர், அப்புறம் ஒரு 1/2 வாசி தக்காளி, அப்புறம் ஒரு 1/4 வாசி பேப்ரிக்கா, எல்லோ பேப்ரிக்கா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எந்த கலர் பேப்ரிக்கா ஒரு கேப்சிகம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே சாப்பிட்டா ட்ரையாக இருக்கும்ல, ஸோ அதுக்காக லோ ஃபேட் யோகர்ட் ஒரு கர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொன்றுத்துக்கு மேலேயும் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி பவுடர், உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் இந்த பிங்க் சால்ட் அதுவும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலர் ஒயிட் சால்ட் கூட இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் க்ரன்ச்சுக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக் சீட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்து இன்றைக்கி எல்லாமே தனித்தனியாக வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்கள் வேணும்னா எல்லாமே ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். டெய்லி சாலட் சாப்பிட்றதுனால நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதில் ஆட் பண்ணுற ஐட்டம்ஸும் நம்ம வேணால் மாற்றிக்கலாம். ஐஸ்பர்க் லெட்யூஸ் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா இந்த லெட்யூஸ் தான் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், அண்ட் வாட்டர் கண்டென்ட்டும் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற லெட்யூஸை விட சாலட்டை சாப்பிட்றதுக்கு இந்த லெட்யூஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா இதில் நீங்கள் கேரட் இல்லாட்டி டர்னிப் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் என்ன இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். எக்கு, சீஸு, அதே மாதிரி கொஞ்சம் சாப் பண்ண நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம இந்த சாலட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது ஐயோ இதெல்லாம் டெய்லி எப்படி சாப்பிட முடியும்னு நினைப்போம், ஆனால் இது சாப்பிட சாப்பிட நமக்கே பழகிரும். நம்ம டேஸ்ட் பேலட் வந்து இதுக்கே சீக்கிரம் அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் வேறு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும் இந்த சாலட் சாப்பிட்ற அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்காது. அண்ட் இது சாப்பிட்றதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து வாட்டர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்மளை ஹைட்ரேட்டடாகவே எப்போவும் வச்சுக்கும், ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அண்ட் இது ஸ்கின்னுக்கு ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஆப்வியஸ்லி இது கண்டிப்பாக வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும். இது சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நமக்கு பசிக்காது. ஸோ நமக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடணுங்கிற கிரேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் வேணால் இதில் கொஞ்சம் சுண்டல் கடலை, அப்புறம் வேர்க்கடலை, ராஜ்மா அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரெஷர் குக் பண்ணி இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் அப்போவே சொன்ன மாதிரி காலையில் எனக்கு கொஞ்சம் கூட காப்ஸ் ஒத்துக்காது, அதனால தான் நான் வெறும் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி சாலட் சாப்பிட்டாலும் நமக்கு கொஞ்சமாச்சு பாடி மூமெண்ட் இருக்கணும். சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துலையே ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. ஸோ அதனால் நான் உடனே கிச்சனுக்கு வந்துட்டு நேற்று வாஷ் பண்ண இந்த டிஷ்வாஷர்லேருந்து வெசல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கேன். சாலட் தான் சாப்பிட்டோங்கிறதுனால நமக்கு சுகர் ஹையாக இருக்குங்கிற கவலை இல்லை. ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லாத நாள் பார்த்திங்கன்னா சாலட் சாப்பிட்டா கூட சுகர் எனக்கு ஹையாக தான் காமிக்கும். ரொம்ப சரியில்லாத ஒரு 2-3 நாள் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். டிஷ்வாஷர்க்குள்ளேருந்து வாஷ் பண்ணது எல்லாமே வெளியே எடுத்து வச்சுட்டு இப்போ வாஷ் பண்ண வேண்டியது எல்லாமே உள்ளே எடுத்து வச்சுட்டு இருக்கேன்.
டிஷ்வாஷருக்குள்ளே எடுத்து வச்சுட்டு உடனே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து உடுப்பி ஸ்டைலில் ஒரு சாம்பார் தான். நான் உங்களுக்கு இந்த ரெசிபி ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். ரொம்ப பிளெயினான சாம்பார், சாம்பார் பொடி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதோட ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். அந்த ரெசிபியும் கத்திரிக்காயில் தான் காமிச்சிருந்தேன். ஸோ இது வந்து நீங்கள் மேங்களூர் குக்கும்பர், முருங்கக்காய் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் கூட பண்ணலாம். லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைடில் நம்ம ஸ்நாக்ஸுக்கானதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட போகிறதில்ல, ஜஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். ஸோ அதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வீகன் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி சோயா மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஆல்மண்ட் மில்க் இல்லாட்டி ஓட்ஸ் மில்க் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வார்ம் மில்கில் கூட இதை ஆட் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு இப்படியே வச்சுருங்க. ஒவ்வொரு மீல்க்கு அப்புறமும் 1.5 to 2 மணி நேரத்துக்குள்ளே சுகர் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு 1.5 மணி நேரம் ஆச்சு. சுகர் வந்து 160 or 170 தான் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. சாலட் சாப்பிட்டதுனால நமக்கு ரொம்ப இல்லை பாருங்கள், 118 தான் இருக்குது. நம்ம டார்கெட் எக்ஸீட் பண்ணல. இதில் பாருங்கள் டேட் அண்ட் டைமோடு இருக்குது. நம்ம இதை டெய்லி டெஸ்ட் பண்ணும், பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாட்டி டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகும்போதும் இந்த டிவைஸ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ நம்மளோட மிட் டே ஸ்நாக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு திரும்பி வந்தாச்சு. ஸோ இந்த சோயா மில்க்குள்ள சியா சீட்ஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் சோக் ஆயாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல கொஞ்சம் ராஸ்பெரி, அப்புறம் கொஞ்சம் ப்ளூபெரி. இதுக்குள்ளே கொஞ்சம் க்ரன்ச்சுக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருக்குல்ல அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் எந்த நட்ஸ் வேணால் சாப் பண்ணி இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 12 மணிக்கு எனக்கு லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ வந்து நான் மிட் டே ஸ்நாக்ஸ் என்னோடது சாப்பிட்டுட்டு இருக்கேன். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க நிறைய ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணணும். லிமிட்டடாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தான் நம்ம சாப்பிட முடியும். பெரிஸ் எல்லாம் வந்து டயபெட்டிஸ் ஃப்ரெண்ட்லி. அப்புறம் அவகேடோ, கிவி இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை, வெறும் வெயிட் லாஸ் தான் பண்ண போகிறீங்கன்னா இந்த சோய் மில்க்குக்கு பதிலாக நீங்கள் நார்மல் கவு மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கவு மில்க் எப்படின்னா நம்ம கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணாட்டியும் 1% ஃபேட் இருக்கிற கவு மில்கில் 100 கிராம் சுகர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிற சுகரே 100 கிராம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே டாக்டர்ஸ் எல்லாம் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கிட்ட கவு மில்க் அவாய்ட் பண்ணணும், கவு மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அண்ட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்ச், பனானா அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். பெரிஸ்லெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இனிப்பு இருக்காது, அதனாலே இது வந்து ரொம்ப டயபெட்டிஸ் ஃப்ரெண்ட்லி. இதை நம்ம மிட் டே ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டோன்னா லஞ்ச் வரைக்கும் கண்டிப்பாக பசிக்காது, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் லஞ்ச் ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வேக்யூம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போவே சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு சும்மா உட்காரக்கூடாது, ஏதாச்சும் நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். நம்ம நிறையா சும்மா உட்கார தான் மைண்டுக்குள்ளே நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும். அதை விட்டுட்டு நம்ம இப்படி ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம மைண்டும் கொஞ்சம் ஆக்கியூபைடாக இருக்கும், நமக்கு எந்த நெகட்டிவ் தாட்ஸும் வராது. இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கே நமக்கு டைமும் கரெக்டாக இருக்கும். அண்ட் காலையில் வந்து லேடிஸ்க்கு இந்த மாதிரி க்ளீனிங் வேலையெல்லாம் இருக்கிறதுனால ஸ்பெஷலாக ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணணுன்ட்டே இல்லை. இந்த மாதிரி க்ளீனிங் வேலையெல்லாம் பண்ணுறதுனால பாடி மூமெண்ட்டும் கொஞ்சம் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடும் க்ளீனான மாதிரி இருக்கும், கொஞ்சம் கூட கில்ட்டி கான்சியஸ் இல்லை. 2 மாதம் முன்னாடி எனக்கு டயபெட்டிஸ் ரொம்ப ஹை ஆகி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன்னு சொன்னலை. ஸோ அப்போலேருந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கட்டும் சொல்லிட்டு டெய்லியுமே இப்படி வேக்யூம் பண்ணுறது, மாப் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இல்லாட்டி டெய்லி வேக்யூம் போட்டாலும் வாரத்துக்கு 2 தடவை தான் மாப் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கண்டிப்பாக மறந்துடாதீங்க, உங்கள் பாடி வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கணும். அதுக்காக அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டு இருங்க. தண்ணி இல்லாட்டி பிளாக் டீ சுகர் போடாமல் குடிக்க பாருங்கள்.
இப்போ லஞ்ச் சாப்பிட டைம் ஆயாச்சு. லஞ்சுக்கு வந்து அப்போவே நான் கத்திரிக்காய் வச்சு சாம்பார் பண்ணலை, உடுப்பி ஸ்டைலில் அதுவும், அப்புறம் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட். ஸோ இது நான் சாப்பிடுவேனா இல்லையான்ட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. என்னோட லஞ்ச் பாருங்கள், கொஞ்சம் ரைஸ் தொட்டுக்கிறதுக்கு உடுப்பி ஸ்டைலில் பண்ண அந்த கத்திரிக்காய் சாம்பார், அப்புறம் இந்த அர்பி ரோஸ்ட் எப்படிங்க சாப்பிடாமல் இருக்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம், அதனால் கொஞ்சமாக போட்டுட்டேன், எதுவும் சாக்ரிஃபைஸ் பண்ணல, பட் போர்ஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இது மட்டும் சாப்பிட்டா ஒரு மணி நேரம் இல்லை அதுக்குள்ளே நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இங்கே பாருங்கள், நான் சாலட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், இது தான் ஃபஸ்ட் சாப்பிட போகிறேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குது பார்க்கலாம். இன்றைக்கி நூல்கோல் இருக்குல்லங்க, டர்னிப், அது கோல் ரவின்னு சொல்லுவாங்க, அது சின்ன சைஸ் ரேடிஷ் இருக்குல்ல ரவுண்டு, அது தான் இது. ஸோ அதில் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு கேரட். ஸோ இது தான் நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட போகிறேன். இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோட இன்ட்ரோ சொல்லும்போது போர்ஷன் கண்ட்ரோல்னு சொன்னலை, அதுதாங்க இது. நம்ம பிடிச்ச ஐட்டமில் நிறையா கார்ப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே அதை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் சாப்பிடலாம், ஆனால் கொஞ்சம் குவான்டிட்டியில் சாப்பிடணும். எந்த ஒரு ஐட்டமுமே எக்ஸஸ் ஆனாதாங்க அது கெடுதல். இந்த மாதிரி சாப்பிட்டதுனால நமக்கு பிடிச்ச ஐட்டம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்துக்கு கெடுதல் வராமையும் இருக்கும். எனக்கு இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்குங்க. முன்னாடியெல்லாம் நான் நிறையா சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணால் நான் கொஞ்சம்தான் சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம சாலட் சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட ஆரம்பித்தோன்னா நம்ம பசி வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும். ஸோ நிறைய சாப்பிட்ணுங்கிற கிரேவிங்கும் குறையும். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இந்த சாலடுக்கு மேலே கொஞ்சம் பிங்க் சால்ட்டும் அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடரும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன், காலையில் நம்ம பண்ணோம்ல அதே மாதிரி. இன்றைக்கி என்னோட போர்ஷனில் பார்த்திங்கன்னா நிறைய சாலட்ஸ் தான் இருக்குது, அண்ட் கொஞ்சம்தான் ரைஸ் இருக்குது. சம்டைம்ஸ் ரைஸுக்கு பதிலாக ஏதாச்சும் மில்லட் குக் பண்ணி சாப்பிடுவேன், திணை வரகு அந்த மாதிரி. அது குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எந்த குழம்பு இருந்தாலும் அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம சின்ன வயசுலேருந்தே ஸ்பெஷலி சவுத் இண்டியன்ஸ் வந்து நிறைய கார்ப்ஸ் சாப்பிட்டு பழகியிருக்கோம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் ஃபுல்லாகவே கார்ப்ஸை கட் டவுன் பண்ண முடியாது. பண்ணலாம், ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணி இது எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ரவா சாலட் சாப்பிட்றதெல்லாம் ஒரு வாரம் தாங்க நமக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக கம்ஃபர்டபுள் ஆயிடுவோம். ரெகுலராக சாலட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எப்படி இதை போய் நம்ம டெய்லி சாப்பிட்றது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ சாப்பிடும்போது தான் தெரியுது அதில் எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ பெட்டராக ஃபீல் பண்ணுறோம் முன்னாடியே விடன்ட்டு. இன்றைக்கி லஞ்சுக்கு கொஞ்சம் காப் சாப்பிட்டோங்கிறதுனால நான் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் வாக் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீனிங் எல்லாம் காலையிலேயே முடித்ததுனால இப்போது க்ளீனிங் வேலை எதுவும் இல்லை, டின்னர் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை. ஸோ அதனால் பெரிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னு எதுவும் இல்லை, அதனால தான் இங்கே வாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெய்லியுமே இப்படி தாங்க, லஞ்ச் முடிச்சுட்டு ஒன்றா வீட்டுக்குள்ளேயே இப்படி வாக் பண்ணுவேன், அப்படி இல்லாட்டி கீழே சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் போயிட்டு வருவேன் ஹாஃப் அன் ஹவருக்கு, அப்படி இல்லாட்டி கீழே ஒரு கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு வருவேன். மதியம் சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கம் வரும், அண்ட் அப்படி தூங்கினாதாங்க உடம்புக்கு ரொம்ப கெடுதல். நான் என்ன பண்ணுவேன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் இப்படி வாக்கிங் பண்ணும்போது எனக்கு பிடிச்ச பாட்டு இல்லாட்டி பிடிச்ச ஷோ டிவியில் இல்லாட்டி மொபைலில் போட்டு விட்டுட்டு அப்படியே வாக் பண்ணால் டைம் போகிறதே தெரியாது. மதியம் எப்போவுமே ஒரு 1.5 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருவோம், ஆனால் இன்றைக்கி வந்து இவங்களுக்கு மீட்டிங் இருந்தது. ஸோ இங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இவங்க கூட தான் நானும் சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு 2-2.5 மாதிரி ஆயிடுச்சு சாப்பிடும்போதே. சாப்பிட்டு 1.5 மணி நேரம் ஆச்சு, இப்போ நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். காப்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுனால காலையில் அளவுக்கு கம்மியாக இல்லை, ஆனாலும் கண்ட்ரோலில் தான் இருக்குது. 160-170 இருக்கலாம் மேக்ஸிமம். ஸோ அப்படி இருந்தாலும் நம்ம இன்றைக்கி லிமிட்டை க்ராஸ் பண்ணல. டின்னர் வேலையெல்லாம் முடித்தாச்சு, அதுக்குள்ளே ஈவினிங் 5:30 போல் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிது. அதுக்காக எல்லாருக்காகவும் ஸ்ப்ரவுட்ஸில் பண்ண சுண்டல் தான் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சூட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சூடானதும் கடுகு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் நம்ம முளை வந்த இந்த பச்சை பயிர் இருக்குல்ல அதுவும்,
அப்புறம் ஸ்லிட் பண்ண பச்சை மிளகா. ஸோ அது வந்து நான் ஒன்று தான் ஆட் பண்ண போகிறேன், ஏன்னா குட்டீஸும் சாப்பிடுவாங்கள்ல அதுக்காக. இதை வந்து நான் வேக வைக்கலை, மிளகு வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். நிறைய வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், ஒரு கால் கப் மாதிரி. இது ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இதை க்ளோஸ் பண்ணி இதோட தண்ணி வத்துற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் தாளிக்கும் போது அதுவும் ஆட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை என்கிட்ட, அதனால் அது ஸ்கிப் பண்ண வேண்டியதாக வந்தது. இப்போ நம்மளோட சுண்டல் ரெடி ஆயாச்சு. யூஸ்வலி ஈவினிங் ஆனால் டீ டைமுக்கு நமக்கு ஏதாச்சும் கிறிஸ்பியாக ஆயிலி ஐட்டம் சாப்பிட்ணும் போல் க்ரேவ் ஆகும். பட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சுண்டல் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டோன்னா ஹெல்தி கூட, அதே மாதிரி வெயிட்டும் குறையும். இன்றைக்கி நான் க்ரீன் மூங்கால் கொஞ்சம் மிளகு வர வச்சுட்டு அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, ராஜ்மா, அப்புறம் வேர்க்கடலை, அதெல்லாம் வந்து காலையிலேயே ஊற வச்சுட்டு ஈவினிங் ப்ரெஷர் குக் பண்ணி இந்த மாதிரி சுண்டல் பண்ணி சாப்பிடுவேன். அப்படி இல்லாட்டி சாலட் மாதிரி சாப்பிடுவேன். கொஞ்சம் இந்த குக்கும்பர், தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டு, அப்படி இல்லாட்டி சாட் மாதிரி பண்ணுவேன். கொஞ்சம் க்ரீன் சட்னி எல்லாம் போட்டு, சாட் மசாலா எல்லாம் போட்டு, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். ஸோ வெரைட்டியாக ஏதாச்சும் இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுவேன். குட்டீஸ்க்கும் இவங்களுக்கும் சுண்டல் பண்ணும்போது கொஞ்சம் தேங்காய் போட்டு பண்ணால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இப்போ சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டு எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதுதான் என்னோட நைட்டுக்கான டின்னர். ரெண்டு சப்பாத்தி ஆயில் போடாமல் பண்ணியிருக்கேன், அப்புறம் நம்ம ஈவினிங் சாப்பிட்டோம்ல அந்த சுண்டல், சப்பாத்திக்கு தொட்டுக்க இந்த எக் குருமா மாதிரி. நைட்டு வந்து நம்ம எவ்வளோ கம்மியாக சாப்பிட முடியுமோ அவ்வளோ கம்மியாக சாப்பிட்ணும், அளவாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயிறு ஃபுல்லாகாமல் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலும் மிட் நைட் பசிக்கும். ஸோ அளவாக சாப்பிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணி, ஏன் அப்படின்னா நம்ம நைட்டு வந்து எல்லாருக்கும் மெட்டபாலிசம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம தூங்கும் போது. ஸோ டைஜஷன் வந்து சீக்கிரமாக ஆகாது. ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கினோம்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக தூங்கலாம், அதே மாதிரி நம்மளோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் மினிமம் ஒரு 2 hours அப்புறம் தூங்கணும். ஸோ இப்போ வந்து மணி 8 தான் ஆகுது. இப்போ சாப்பிட்டுட்டு நான் ஒரு சின்ன வாக் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் தூங்க போகிறேன். சாப்பிட்டு முடிச்சு கீழே கொஞ்சம் வாக்கிங்க்கு வந்துட்டேன். இப்போ டைம் வந்து 8:15 ஆகுது. இன்றைக்கி நான் தனியாக தான் வாக்கிங் வந்திருக்கேன், அகிலா அக்காவுக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க. டெய்லியுமே ஒரு 4-5 kilometers மாதிரி டார்கெட் பண்ணி வாக் பண்ணுவேன். இவ்வளோ நாள் இங்கே மழை இருந்தது, அதனால் எனக்கு ப்ராப்பராக வாக்கிங் போக முடியல. வீட்டுக்குள்ளேயே தான் இன்றைக்கி மதியம் பண்ணலை, அதே மாதிரி வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். எவ்வளோதான் நம்ம வீட்டுக்குள்ளே வாக்கிங் பண்ணாலும் வெளியே இப்படி ஃப்ரெஷ் ஏர் வாங்கி வாக்கிங் பண்ணுற மாதிரி வராது. என்னடா இவ எட்டைக்கால் சொல்கிறா இவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நான் நிறைய வ்ளாக்ஸில் சொல்லியிருக்கிற மாதிரி தான் இங்கே வந்து சம்மர். ஸோ சம்மருக்கு இங்கே 9:30 ஆகும்போது தான் வெளிச்சம் போகும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சன்லைட். யாராச்சும் கூட வாக் பண்ண இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசிகிட்டே வாக் பண்ணுறப்போ நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் தெரியாது. ஆனால் சில நாள் இப்படி தான் தனியாக நடக்க வேண்டியதாக வரும். சம்டைம்ஸ் ரொம்ப போர் அடிக்கும், அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் பாட்டு கேட்டுட்டு வருவேன், அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் வ்ளாக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு அதை கேட்டுட்டு வரும்போது யாரோ நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி இல்லாட்டி அத்தை முழிச்சிருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணுவேன். ஸோ பாருங்கள் அப்படி உங்ககிட்ட பேசி பேசி நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். கரெக்டாக 1 hour இன்றைக்கி வாக்கிங் பண்ணியாச்சு. இப்போ டைம் வந்து 9:15. நீங்களும் டின்னருக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour மாதிரி வாக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கி பாருங்கள். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நமக்கு தூங்கலாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வீட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் சுகர் டெஸ்ட் பண்ண டைம் ஆயாச்சு. கண்டினியூஸாக நம்ம சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் லாங் டேர்ம் சுகரும் நல்லாயிருக்கும். அதனால் ஒவ்வொரு வேலையும் சுகர் லிமிட்குள்ளே இருக்கணும்னு டார்கெட் பண்ணுவேன். ஸோ பாருங்கள் வாக்கிங் போய் வந்ததுனால நல்லாவே கம்மியாக இருக்குது சுகர். அண்ட் டைம் பாருங்கள் கரெக்டாக 9:21 ஆகுது. ஸோ இப்போ தாங்க வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். சுகர் டெஸ்ட் பண்ண நீங்களே பார்த்துருப்பீங்க, நல்லா கம்மியாக இருக்குது.
ஸோ இப்படி தான் நான் டெய்லி ஃபாலோ பண்ணுவேன். ஒரே நாளில் இவ்வளோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. முதல்ல கொஞ்ச நாள் கஷ்டமாக இருந்தாலும் போக போக நமக்கே பழகிடும். ஸோ வாக்கிங் போயிட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, செம்ம டயர்டாக இருக்குது. அண்ட் இப்போ மணி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, 9:15 முடிஞ்சது. ஸோ 9:20 ஆயிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ 9:30க்கெல்லாம் நான் தூங்க போயிடுவேன். அதுக்கப்புறம் டாக்டர் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 7 to 8 hours கண்டினியூஸ் ஸ்லீப் வேணும், இன்ட்ரப்ஷன் எதுவும் இல்லாமல் கண்டினியூஸாக தூங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ஒரு 9:30 அந்த மாதிரி பெட்டுக்கு போனால் நம்ம ஒரு 6:30 எந்திரிச்சா போதும், நமக்கு இன்னஃபாக ஸ்லீப் இருக்கும். ஸோ இவ்வளோ தான், இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்படி எல்லாம் தான் நான் ஒரு டே ஃபுல்லாகவே இருப்பேன். ஏதாச்சும் நம்ம ஹை கேலரி ஃபுட் இல்லாட்டி ஹை காப்ஸ் ஃபுட்டாக ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டோம்னா உடனே ஒர்க் அவுட் பண்ணி அதை கரைச்சிடணும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். அண்ட் போர்ஷன், நம்ம போர்ஷன் வந்து பார்த்து சாப்பிடணும். இன்னும் ஏதாச்சும் சஜஷன்ஸ் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். நானும் டே பை டே கற்றுக்கிட்டு இருக்கேன் புது புது விஷயம். ஸோ நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்டு ஒர்க் அவுட் ஆன விஷயம் எல்லாத்தையும் தான் நான் இன்றைக்கும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏதாச்சும் வீடியோஸ் பண்ணணும், ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி இதே மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.